வணக்கம் ரூபினி ஆசை சமையல் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா தந்தூரி சிக்கனு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கோழியை 6 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா கீரல் போட்டுக்கலாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாத பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கெட்டியான தயிர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு ஜீரக பொடி 1 டீஸ்பூனு மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீர் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மல்லி தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழம் சாறு புளிஞ்சி வச்சிருக்கேன் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் டீஸ்பூன் உப்பு இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டுக்கிறேன் நல்ல திக்கான பதமாக கிளறி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பீஸா போட்டு நல்லா இந்த அரிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்கேன்ல அதெல்லாம் நல்லா இந்த சாந்து பூர்ற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் 2 பக்கமும் திருப்பி விட்டு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நான் கிளறின மசாலா நல்லா 6 பீஸுக்கும் நல்லா கரெக்டாக வந்தது நல்லா இந்த வெட்டி வெட்டி வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா போட்டு மசாலா அதில் நல்லா ஆறு பீஸும் நல்லா தூள் போட்டு மசாலாலாம் நல்லா போட்டு அமுத்தி வச்சிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி போட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது நார்மலாக வைக்கிற ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சிக்கனும் கரெக்டாக 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெயிட்டான வானலாக எடுத்து வச்சுருக்கேன் வானல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கூட வெண்ணெய் போட்டுக்கிறேன் 2 துண்டு எண்ணெய் வெண்ணெய் போட்டுக்கிறேன் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு 2 பீஸாக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மலையே வச்சு வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சுக்கலாம் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும் இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்துக்கலாம்
மூடி வைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் குக்க ஆகும். அதனால தான் நான் மூடி வச்சிருக்கேன். இப்போ திரும்ப ஒரு 3 நிமிஷம் வச்சிரலாம். மூடி போட்டு வச்சிரலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா குக்க ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் போடும்போது அந்த காஞ்சி இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டுக்கலாம். இல்லாட்டி ரொம்ப தீஞ்சிடும். அதே பாத்திரத்தில் வைக்கிற அந்த எண்ணெயே போதும். ஒரு 3-4 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் பொரிச்சி சிக்கன் அந்த வானல்லையே வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். கறித்துண்டு ரெண்டு நல்லா நெருப்பில் வச்சு ஹீட் பண்ணுறேன். நல்லா கறி ஆயிடுச்சு. அந்த கறித்துண்டு மேலே கொஞ்சமாக நெய் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஊற்றுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார் ஹோட்டல் டேஸ்டில் சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.